வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம தினம் தினம் விளக்கு கடையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய விக்கிரகங்கள் பெரிய பெரிய பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறோம். ஆனா வரக்கூடிய எல்லாருமே ரொம்ப ஆர்வமா தேடி வாங்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு ஒரு சில பொருட்கள் இருக்கு. இது அவங்க தேடி வாங்குறது எதனால அப்படின்னா கண்டிப்பா இது வந்து அத்தியாவசியமான ஒண்ணு. பூஜை ரூமுக்கு ரொம்பவே அத்தியாவசியமான பொருட்கள் அது வந்து நம்மக்கிட்ட நிறையவே வெரைட்டி இருக்குது அப்படின்னா கூட நிறைய பேர் ஆசையாக ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிற பொருட்கள் மட்டும் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. பிரசாதம் வைக்கக்கூடிய கிண்ணம் இதெல்லாம் ஆல்ரெடி ஒரு பதிவு போட்டிருந்தோம், அதுக்கும் நல்ல வரவேற்பு இருந்தது. ஏன்னா நிறைய பேரோட தேவையும் அதுவாக இருந்ததுனால நிறையவே வரவேற்பு இருந்தது. ஸோ அதனால் இந்த இதுவுமே இன்னும் நிறையவே இருக்குது, அதெல்லாம் நான் காட்டலாம் அப்படின்றதுக்காக தான். இது வந்து நாங்கள் இதுவுமே பிரசாதம் வைக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு குட்டி டேபிளில் நான் அழகாக அலங்காரம் பண்ணிக்கணும் அப்படின்றவங்களும் இது வந்து உருளி மாடல் தான் ஆக்சுவலி. இதையும் வந்து வாங்கிக்கிறாங்க. இதுலேயுமே நம்மளுக்கு மூணு சைஸ் அவைலபிள் இருக்கு. டாய் உருளி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து செட் ஆஃப் த்ரீயாகவே உங்களுக்கு அழகாக மூணு சைஸில் கிடைக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் க்ரியேட்டிவாக இது எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். சாமிக்கு பிரசாதம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், அல்லது நம்ம டேபிளில் ஒரு அலங்காரம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அன்னப்பூரணி வைக்கிறதுக்கு, அரிசி போட்டு அன்னப்பூரணி வைக்கிறதுக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ரொம்பவே ஃபேமஸான பிரசாத கிண்ணம். ரொம்ப ஆசையாக எல்லாருமே பார்த்தவொடனே எடுப்பாங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து தினமுமே சுவாமிக்கு வந்து நட்ஸ் எல்லாம் போட்டு அந்த பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, ட்ரை கிரேப்ஸ் இதெல்லாம் போட்டு சாமிக்கு படைக்கிற பழக்கம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த கிண்ணம் வந்து ரொம்பவே உபயோகமாக இருக்கும். இதுலேயுமே மூணு சைஸு. ஸோ நான் உங்களுக்கு கையில் எடுத்து வச்சு காட்டுறதுனால உங்களுக்கு அதோட அளவுமே ஈஸியாக புரியும். ஸோ இதுவுமே வந்து இது இருக்கிறதுலையே பெரிய சைஸு. நல்ல ஹெவியாக திக்காக இருக்கிறதுனால அடிக்கடி நம்ம இதை மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பூஜை ரூமுக்கு வாங்குகிற பொருள் நம்ம அடிக்கடி மாற்றுற மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா கண்டினியூவாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு இந்த குவாலிட்டியான பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது குட்டி உருளி. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நம்ம பிளெயின் உருளி ஷேப்பில் நல்லா ஹெவியாக இருக்கக்கூடியது. இதுவுமே பிரசாதம் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம், அல்லது நம்ம டேபிளில் ஒரே ஒரு சுற்றி பூவை ஒரு உதுத்து போட்டு மேலே ஒரு ரோஸ் வச்சோம்னா கூட அது வந்து ரொம்ப அழகாக கிராண்டாக தெரியும். அந்த மாதிரி இதுக்கும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறதும் பிரசாத கிண்ணத்திலேயே வந்து கிண்ணம் வடிவிலேயே அப்படியே அந்த வெங்கல கிண்ணம் ஷேப்பில் ரொம்ப அழகாக அந்த திக்னஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வெங்கலம் மிக்ஸ்டில் வரக்கூடிய கிண்ணம். அதனால் உங்களுக்கு ரொம்பவே அந்த ஃபினிஷிங்குமே ரொம்ப அழகாக இருக்குது, ஹெவியாக இருக்குது. கையில் எடுக்கும் போதே அதோட குவாலிட்டியை நம்ம வந்து அழகாக ஃபீல் பண்ண முடியும். இதுலேயுமே நம்மளுக்கு மூணு சைஸு அவைலபிள் இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா இது லைட் வெயிட் கிண்ணம். சுவாமி விளக்கில் இருக்கக்கூடிய எண்ணெய் வடித்து வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த கிண்ணம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சந்தனம் கரைச்சி வைக்க, குங்குமம் கொட்டுறதுக்கு அந்த மாதிரி வந்து இந்த கிண்ணத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லைட் வெயிட்டில் வரும், ரேட்டுமே வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். லைட் வெயிட்டில் வரக்கூடிய கிண்ணம். அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் வர்ற எல்லோரும் ரொம்ப ஆசையாக எடுக்கக்கூடிய பிளேட்டு அப்படின்னா இதை சொல்லலாம். உங்களுக்கு தெரியுது இல்லையா, ஒரு 4 இன்ச்சு டயாவில் இருக்கக்கூடிய பிளேட்டு, 4 to 5 இன்ச்சு டயாவில் இருக்கக்கூடிய பிளேட்டு ரொம்பவே ஹெவியாக நல்லா இருக்குது. பார்க்குற எல்லாருமே வந்து கண்டிப்பாக இது வந்து அவங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் நம்ம ஒரு சின்ன விளக்கு வச்சுருக்கோம், நம்மளோட காமாட்சி விளக்கே சின்ன விளக்காக இருக்குது, அதை வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சாமி வச்சுக்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது ரொம்ப ஆசையாக எடுக்கிறாங்க. இது வந்து புதுசாக வந்திருக்கக்கூடிய மாடல், நல்லா ஹெவியாக பிளேட்டடாக இருக்கிறதுனால வந்து குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. நம்ம கழுவ கழுவ அதை தேஞ்சிச்சு அப்படின்னாலும் இது அந்த அளவுக்கு தேயறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா லைட் வெயிட்டுங்கும்போது நம்ம கழுவ என்னாகும்னா அவங்களுக்கு டப்பு டப்புன்னு சத்தம் வரும் அந்த லைட் வெயிட்டாக ஷீட்டில் இருக்கிறதுனால. பட் இதில் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே கிடையாது. இது ரொம்பவே ஹெவியாக இருக்கக்கூடிய பிளேட்டு. இந்த பிளேட்டுமே புதுசாக வந்திருக்கு, ரொம்ப பேர் ஆசையாக எடுக்கிறாங்க. ஃபுல்லாக வந்து இப்போ இந்த லேசர் பிரிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிண்ட்டு கொடுத்து வரக்கூடிய பிளேட்டு. இதுவுமே நம்ம காமாட்சி விளக்கு வைக்க அந்த மாதிரி நம்ம வந்து இதை யூஸ் பண்ண முடியும். அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பிளேட்டு எப்போவுமே எல்லாருமே ஆசையாக வாங்கக்கூடியது. இது லைட் வெயிட்டு கிடையாது. ஏன்னா நம்ம வந்து நாங்கள் லைட் வெயிட் ப்ராடக்ட் வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறதே இல்லை. ஏன்னா
ஒன்ஸ் அதை வாங்குகிறோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லா இருக்கணும். அதனால் நல்ல குவாலிட்டியான பொருட்கள் மட்டுமே தான் நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம். இது ரொம்பவே நல்லா ஹெவியாக இருக்கக்கூடிய பிளேட்டு, அதுலேயுமே சைசஸ் இருக்குது. இந்த மாதிரி 4 நம்பர், 5 நம்பர், 6 நம்பர்னு நிறையவே சைசஸ் இருக்குது. எல்லாமே நல்லா ஹெவியான பிளேட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து ரெகுலர் யூஸுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் இன்றைக்கி பார்த்த இந்த பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்குக்கடை.com வெப்சைட்டில் அப்படியே செட்டாக கொடுத்துருக்குறோம். ஸோ அதையும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். அல்லது நம்ம விளக்கு கடைக்கு இதோட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி, இதில் எந்த மாடல் பிடிச்சிருக்கோ அதோட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் வாங்கலாம், ஈஸியாக ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் போட்டிங்கன்னா ப்ராடக்ட்டை வந்து ஈஸியாக உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். ஃபோன் கால்ஸ் வந்து சப்போஸ் அவங்க அட்டன் பண்ணலை அப்படின்னா இமிடியேட்டாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்புக்கு கண்டிப்பாக அவங்க ஆன்சர் பண்ணிவிடுவாங்க. மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.